அர்த்தப்படுத்திக் கொள்வதுங்கிறது என்ன? உயிர் வாழ்வது மட்டும்தானா? இல்லை, சக மனிதர்களோடு பழகிறது, பயணம் பண்ணுறது, இருப்பதை கொடுப்பது. இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. என்னென்னா, உலகத்தில் நீங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் பார்க்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. இன்னொன்று, இந்தியாவை நீங்கள் வரைபடத்தில் தானே பார்த்துருக்கீங்க, ஒரு முறை பயணம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது கங்கையை பார்க்கணும். நீங்கள் கங்கையை நேரில் பார்க்கும் போது தான் தெரியும், கங்கை என்பது வரைபடத்தில் ஓடுற ஒரு கோடு அல்ல, எவ்வளவு பிரவாகமாட்டும் ஒரு நதி. பிரம்மபுத்திராவை, யமுனையை, கங்கோத்திரியை, கோதாவரியை தேடி தேடி பாருங்கள். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த நதிகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். அப்படி தான் இந்தியா வந்துச்சு. இந்தியாவை நம்முடைய வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தொலைக்காட்சியில் இருந்துட்டு யாரோ ஒருவர் நின்று ஆடக்கூடிய பாடல் காட்சியாக பார்க்காதீங்க. பயணம் பண்ணுங்கள், போங்க, அங்கே போய் நின்று பாருங்கள். எங்கேருந்தோ இத்தாலியிலேருந்து ஒருத்தன் தஞ்சாவூரை பார்க்கறதுக்கு வரான், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரையில் வாழ்ந்துட்டு அந்த ஊருக்கு போய் பார்க்க நமக்கு விருப்பம் இல்லை. தாஜ்மஹாலுக்கு போக விருப்பம் காட்டுற பலரும் இந்தியாவினுடைய பிற இடங்களுக்கு போவாங்களான்னா போகலை. காரணம் என்னென்னா, நாம் நம்மளை பற்றி, நம்முடைய தேசத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி எப்போதுமே ரொம்ப குறைவான மதிப்பீடு தான் வச்சுருக்குறோம். நான் அலைந்து பார்த்துருக்கிறேன் நண்பர்களே, கங்கையினுடைய தொடக்கத்திலிருந்து கங்கை தரைக்கு வர்ற இடம் வரைக்கும் நான் கூடவே பயணம் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட கங்கை ஒன்று போல இருந்ததே இல்லை, எவ்வளவு பெரிய பிரவாகம் அது. அதையே நம்ம பார்க்க மறக்கிறோன்னா, சொந்த பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கு. சொந்த பிரச்சனைகளையும் ஒரு பிரச்சனை தான் நம்மளை வாட்டி விதைக்குது. என்னென்னா, நம்மளை மற்றவங்க எப்படி நடத்தணும், நம்மளை மற்றவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, சார் நான் செஞ்சளவுக்கு அவன் எனக்கு செய்யலை, சார் நான் நடத்துகிற மாதிரி அவன் என்ன நடத்த மாட்டேங்கிறான், என்ன அளவுக்கு அவங்க என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தன்னை முதன்மைப்படுத்தி தன்னை ஒரு பெரிய இடமாக ஆக்கிக்கொண்ட அந்த வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனை. ஷேக்ஸ்பியர் உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய நாடகாசிரியர், அவர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார், கிங் லியர் என்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப தொடர்புடைய ஒரு நாடகம். மூன்று பெண் பிள்ளைகளுடைய ஒரு அப்பா, ஒரு ராஜா, திடீர்னு ஒரு நாள் மூணு பொம்பளை பிள்ளைங்களையும் கூப்பிட்டு கேட்குறான், அம்மா நீங்கள் மூணு பேரில் என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு அப்பாவுக்கு ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் வரக்கூடாத கேள்வி எது என்றால், தன் பிள்ளைகள் தன்னை எவ்வளவு நேசிக்கிறாங்கிற கேள்வி வரவே கூடாது. ஏனென்றால் அது காட்டக்கூடிய ஒன்று இல்லை. நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்ப்பான்னு ஒரு பிள்ளை ஒரு பரிசு கொடுத்தோ அல்லது உங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தோ காட்ட முடியாது. அது ஒரு உணர்ச்சி, அது வாழ்நாள் பூரா இருக்கும். ஆனால் இந்த அப்பா என்னங்கிறாரு, மூணு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னை எவ்வளோம்மா நேசிக்கிறீங்க அப்படின்னு. முதல் மகள் சொல்கிறா, இந்த உலகம் அளவுக்கு உங்களை தான்ப்பா நேசிக்கிறேன், என் வாழ்க்கையே நீங்கள் கொடுத்தது தானே, அதனால் உங்களை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைப்பா. இன்னொன்று, இவ்வளோ பெரிய நாட்டினுடைய சக்கரவர்த்தி, உங்களை இல்லாமல் யாரப்பா நான் நேசிப்பேன் அப்படின்னு. இந்த புகழ்ச்சி அவருக்கு ரொம்ப கண்ணை மறைக்குது. அவர் சொல்கிறாரு, என் மகள்லேயே இவ தான் என் மேலே ரொம்ப பற்றானவ. ஏன் அப்படின்னா, என்னை தவிர வேறு உலகமே இல்லைன்னு சொல்கிறாளே, அதனால் என் தேசத்தினுடைய ஒரு பகுதியை அவளுக்கு கொடுக்க போகிறேன். ரெண்டாவது மகள்கிட்ட கேட்குறார், அவ சொல்கிறா, அப்பா அக்கா சொன்னா, அக்கா சொன்னது அவளோட வார்த்தைகளால் சொல்ல முடிஞ்சது, நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த வாழ்க்கை, இனி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான்ப்பா எல்லாம் துணை, உங்களை தவிர்த்து யாருமே இல்லைன்னு அவளும் அளவு இல்லாத முகஸ்துதி சொல்கிறார். அவளையும் அப்பாவுக்கு பிடிக்குது. இன்னொரு ராஜ்யத்தையே கொடுக்குற மகளைங்கிறார். மூன்றாவது பெண் வர்றா, அவட்ட கேட்குறார், அவள் சொல்கிறா, எவ்வளவு நேசிக்கிறேன்னு, எவ்வளவு அப்படின்னா நத்திங் அப்படின்னு சொல்கிறார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். நீ என்னுடைய மகள் தானே, உன் கல்யாணம் கூட நான் பண்ணி வைக்கல, கல்யாண வயசில் இருக்கிற உனக்கு அப்பாவை பிடிக்கலையா, நத்திங்னு சொல்கிறியே அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்கிறா, நத்திங் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஷேக்ஸ்பியரோட ஒரு அழகான வரி இருக்கிறது, நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு, ஒன்றுமில்லாததுலேருந்து ஒன்றுமில்லாததானே வரும் அப்படின்னு சொல்கிறான். அவள் சொல்கிறா, புரியலையே அப்பான்னு, நீ ஒன்றத்துக்கு உதவாதவ, ஒரு அப்பா உனக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருந்தாலும் அப்பாவை எவ்வளோ நேசிப்பேன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். அவள் சொல்கிறா, ஒன்றுமே இல்லைன்னா அது அர்த்தம் இல்லைப்பா, ஒரு அப்பாவை ஒரு பெண் எவ்வளவு நேசிக்குமோ அவ்வளோ நேசிப்பேன், ஒருவேளை திருமணம் ஆகிவிட்டால் கணவரை நேசிப்பேன், பிள்ளைகள் பிறந்து விட்டால் பிள்ளைகளை நேசிப்பேன், ஆனால் அப்பாவை எவ்வளவு நேசிக்கணுமோ அவ்வளவு நேசிப்பேன்னு சொல்றா. அப்பாவை விட மற்றவர்களை நேசிப்பேன்னு சொன்னா அப்படி ஒரு மக வேண்டாம், உனக்கு நான் பணம் தர மாட்டேன், உன்னை விரும்பி கட்டிக்கொள்வோன் யாராக இருந்தாலும் கட்டிட்டு போட்டுங்கிறாரு. வேற ஒரு இளவரசன் கட்டிட்டு போயிடறான். முகஸ்துதி செய்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போய் தங்கியிருக்கிறார் அந்த மகள். ஒவ்வொரு அப்பாவிடம் இருந்த உரிமைகளாக வாங்கிட்டு கடைசியா சொல்றா, ஒரு நாள், நீங்கள் வெறும் ஆள், உங்களுக்கு எதுக்குப்பா இந்த ராஜா வேஷம்லாம், சும்மா போய் ஓரமாக உட்காந்துருங்க, போட்ட சாப்பாடை சாப்பிடுங்க, நாங்கள் கொடுக்குற உடையை போட்டுக்கோங்க,
உங்களுக்கு எதுக்கு காவலர்கள், உங்களுக்கு எதுக்கு இந்த ரதம், ஓரமா போய் உட்கார்ந்துருக்கேன். அப்பா சொல்றாரு, நேத்து வரைக்கும் நீதானமா என்னைய உலகம் சொன்ன அப்படின்னு. அது உங்ககிட்ட பணம் இருந்தது, நீங்க ராஜாவா இருந்தீங்க, இப்ப நாங்க தானே ராஜா, இன்னும் நீங்க வெறும் ஆள் தானே, வெளியில போங்கன்னு கோவிச்சுட்டு ரெண்டாவது மகளை பாக்குறாரு. ரெண்டாவது மகள் முதல் மகளை விட கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு மாசத்துக்கு பதில ரெண்டு மாதம் வைத்திருக்கிறார். ரெண்டாவது மாதத்துல வந்து சொல்றான், ஏன் இந்த கிழவன் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கான், இவன் வெறும் ஆள், இவனை துரத்தி விடு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. மூன்றாவது மகள் அப்பாவை அழைச்சு, அப்பாவை தன் அருகில வைத்து அவர்கிட்ட சொல்றா, அப்பா ஒரு அப்பாவை மகள் எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவு நேசிக்கிறேன். இப்போது மகளிடம் ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யம் ராஜ்யம் இல்லாத அப்பாவுக்கு தேவைப்பட்டால் மகள் அதை கொடுத்துடுவா, அதனால இந்த ராஜ்யம் உங்களுக்கு தான்ப்பா, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா சொல்றாரு, நான் வாழ்க்கையில் செய்த தவறே என்னன்னா என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்டதுதான். அப்ப நீங்கள் எப்போது உங்கள் பிள்ளைகளை சந்தேகப்பட தொடங்குகிறீர்களோ, அவர்கள் மீது நம்பிக்கையின்மையை வைக்கிறீர்களோ, அவர்களை பரிசோதித்து பார்க்க விரும்புகிறீர்களோ, அப்போதே உங்கள் வாழ்க்கை நரவமாயிரும். நீங்க பெரும் அரசனான லியரை போல இருந்தாலும் போயிடலாம். அந்த லியர்ட்ட ஒரு அழகான அந்த புத்தகத்தில் ஒரு வரி வருது, மனிதனுக்கு இந்த இரண்டு கண்களுக்கு நடுவில் ஏன் மூக்கி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். எனக்கே அந்த வரி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எதுக்கு ரெண்டு கண்ணுக்கு நடுவில் போய் மூக்கு இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே, காதுக்கு பக்கத்தில் இருக்கலாமே, அல்லது மேலே இருக்கலாமே, ரெண்டு கண்களுக்கு நடுவில் ஏன் மூக்கு இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே லியர் ஒரு அழகான பதில் சொல்றாரு, இந்த நாசி எதை நுகர்கிறது என்று கண்காணிக்க வேண்டாமா, அதற்காக தான் ரெண்டு பக்கமும் ரெண்டு கண் இருக்கு. இந்த நாசி இந்த நாசி இரண்டும் எதை நுகர்கிறது என்று இந்த கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தவறாக ஏதாவது நுகர்ந்து விட்டால் அது உடனே அதை தட்டிவிடும். இந்த கண்கள் உலகத்தை பார்ப்பதற்கு மட்டுமல்ல உள்ளே பார்ப்பதற்கும் தேவைப்படுகிறது. அதனால் உள்ளே பார்ப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். உள்ளே பார்க்க தொடங்கினால் உலகத்தை போலவே உங்களுக்குள்ளும் ஒரு உலகம் இருப்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. எவ்வளவோ நான் என்னுடைய உரையிலிருந்து சொன்ன மாதிரி எல்லாமே வாழ்க்கையினுடைய அடிப்படைகள் தான். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். இந்த ஒன்று வந்து என்னென்னா, சார்லி சாப்ளின்னு உங்களுக்கு தெரியும், பெரிய நகைச்சுவை நடிகர், உலகமே கொண்டாடுது. டிவியில் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் அப்பப்போ போட்டே இருக்காங்க, பெரிய நகைச்சுவை நடிகர். நான் அவரை பற்றி படிச்சுட்டு வரும்போது திடீர்னு தோணுச்சு, இந்த சார்லி சாப்ளினை யார் உருவாக்குனாங்க, அந்த உருவாக்குன ஆளை ஏன் எங்கேயுமே நம்ம பார்த்ததே இல்லையே, சொன்னதே இல்லையே அப்படின்னு தேடி படிக்கும் போது ஒரு சம்பவம் வந்தது. என்னென்னா, இந்த சார்லி சாப்ளினுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் பேர் சிட்னி சாப்ளின் அப்படின்னு. இந்த சார்லி சாப்ளின் பிறப்பதற்கு 5 வருடத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அவர். இவருடைய அப்பா வேற, சிட்னி சாப்ளினுடைய அப்பா வேற, சார்லி சாப்ளினுடைய அப்பா வேற, ஒரே அம்மா, இரண்டு திருமணத்தில் ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இந்த முதல் கணவருடைய மகன் தான் சிட்னி, ரெண்டாவது மகனுடைய கணவன் தான் சார்லி சாப்ளின். இந்த முதல் மகனுக்கான இந்த சிட்னி என்ன பண்ணுறான்னா, குடும்பத்தினுடைய பொறுப்புக்காக 12 வயதில் கப்பலில் வேலைக்கு போய் இந்த பிள்ளைங்களையெல்லாம் காப்பாற்றுறான். அப்பா போயிடுறாரு பிரிஞ்சு, அம்மா குடித்து மனநோயாளியாகி மனநல மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ரோட்டில் பிச்சை எடுக்கிறவராக இருக்கிறார் சார்லி சாப்ளின். இந்த பையன் கப்பலில் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை கொடுத்து அவர்களை எல்லாம் படிக்க வைக்கிறான். அவர்களுக்காகவே தன்னுடைய வேலையை முழுக்க செய்கிறான். அவன் தான் சார்லி சாப்ளினை நடிகனாக்கி பாடகனாக்கி எல்லாம் பண்ணி அவனுக்கு நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை இவனுக்கு வாங்கி கொடுத்து நாடக மேடையிலையும் அவனை கொண்டு வந்து விடுறான். ஆனால் சாப்ளின் புகழ் பெற ஆரம்பிக்கிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு, படத்தில் நடிக்கிறார். அமெரிக்காவுக்கு போய் படம் நடிக்க ஆரம்பித்த உடனே இவனுக்கு தோன்றுகிறது, தம்பி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான், எப்படி இருப்பான்னு தெரியாதேன்னு இவரும் அங்கே போகிறார். சாப்ளின் கதாநாயகனாக நடிக்கிற படத்தில் இவர் ஒரு துணை காட்சியில் நடிக்கிறார். ஆனால் மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவார்னா, இவர் நான் வந்து சாப்ளினுடைய மேனேஜர்னு சொல்லிட்டு அவனுடைய பொருளாதார விஷயங்களை எல்லாம் இவர் கவனிச்சுக்கிடுவார். அன்று இருந்த ஒரு பெரிய ஸ்டுடியோ சொல்லுது, சாப்ளினிடம் திறமை மட்டும்தான் இருந்தது, அந்த திறமையை பணமாக மாற்றுவதற்கு சிட்னிக்கு தான் தெரிந்திருக்கிறது. சிட்னி தான் சாப்ளினுடைய எல்லா வெற்றியையும் உருவாக்கி கொடுத்தார். அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சு, ஸ்டுடியோவில் கூப்பிட்டு படம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணி. ஒரு நாள் அந்த சிட்னி யோசித்தார், அவரும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர், நாடக நடிகர், நாடகத்தில் நடிச்சிருக்கிறாரு, திரைப்படங்களே நடிக்கிறாரு, நானும் அவனும் ஒரே வயிற்று பிள்ளைகள் தானே, எது சாப்ளினை சாப்ளினாகவும் என்னை சிட்னியாகவும் மாற்றி வச்சிருக்கு, என்ன இல்லை என்னிடம், எது சாப்ளினா சாப்ளின் ஆக்கிருச்சு, ரெண்டு பேரும் ஒரே அம்மாவனுடைய பிள்ளைகள் தான், ஒருவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒருவன் உலகத்தினுடைய பெரிய புகழ் பெற்றான். இந்த கேள்வி எழுந்த உடனே வழக்கமாக நம்ம குடும்பங்களில் ஒன்று வரும், அவனை ஒழிச்சே தீரணும் நம்ம, ஏன்னா நமக்கே கிடைக்கலையே, அவன் ஏன் மேலே போகிறான், அவனுக்கு எதிராக போகல, இவருக்கு மாற்றாக வருகிறது. இனி நாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சாப்ளின் போல புகழ் பெற முடியாது என்றால்
நம் வாழ்க்கையை அவனுக்காக வாழ வேண்டியதுதானே. முழு வாழ்க்கையும் சார்லி சாப்ளினுக்காகவே வாழ்றார். சாப்ளின் இறந்து போன பின்னாடியும் கூட சாப்ளின் பெயரால் மன்றங்கள் அமைத்து அவருடைய படங்களை எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருவருக்காக அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து ஒரு சார்லி சாப்ளினையே ஒருத்தரால் உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் அவருடைய பேர் வரலாற்றில் இல்லவே இல்லை. சாப்ளினை தெரிந்த எத்தனை பேருக்கு சிட்னியை தெரியும்? தெரியாது. அப்படி நம்மை உருவாக்கிய யாரோ ஒருவர் இருப்பார், அவர் வெளியவே தெரிய மாட்டார். அவரை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? வெற்றியடைந்த மனிதனுக்கு தான் இருக்கு. சார்லி சாப்ளின்ட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த வெற்றிகள்லேருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீங்களா, என்ன பாடம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிரதர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னார். சகோதரர்கள் முக்கியமானவர்கள். காரணம் என்னன்னா, உங்கள் சகோதரனோ சகோதரியோ பெற்றோரோ நண்பரோ யாரோ ஒருவர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார், உங்களை மேம்படுத்த விரும்புகிறார், உங்களுக்காக அவர் தன்னுடைய வெற்றிகளை எல்லாம் திறக்கிறார். இப்படி அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, அந்த வாழ்க்கை ஒருவேளை அடையாளப்படுத்தப்படாமல் போகலாம், வெற்றி கிடைக்காமல் போகலாம், ஆனால் அது ஒரு உன்னதமான வாழ்க்கை. சிட்னியாக இருப்பது பெருமைக்குரிய விஷயம். நம்மில் எத்தனை பேர் சிட்னி என்று நாம தான் கேள்வி கேட்டுக்கணும். சாப்ளினாக இருப்பது திறமை சார்ந்த விஷயம், ஆனால் சிட்னியாக இருப்பது என்பது உயர்ந்தபட்ச மனிதாபிமானத்தால் மட்டும்தான் முடியும். அதை உருவாக்குவதற்குத்தான் மனது தேவை. அந்த மனதைத்தான் நாம் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா மனித உறவுகளுமே அடிப்படையில் மனதை விரிவுபடுத்தி அகண்டமாக்கி, இன்னும் சொல்லப்போனால் சுயநலம் இல்லாத அன்பை மட்டுமே பிரதானமாக கொண்ட உலகமாக மாறும்போது இந்த உலகமும் மாறும், நாமும் மாறுவோம். சொல்லப்போனால் நம் வாழ்க்கை அப்போதுதான் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நண்பர்களே.